ஹை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் தொழில் இப்பால் அவர் அப்படி இருக்கீங்க இன்னிக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தென்னூர் தில்லைநகர் ரோட்டில் இருக்கிற ஏஜிஎஸ் தங்க மாளிகை ஜுவல்லரி ஷாப்பில் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதோட அட்ரஸ் டீடெயில்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஷாப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ மேக்கிங் சார்ஜ் அண்ட் சேதாரம் இல்லை அப்படிங்கிறது தான் வேஸ்டேஜும் இல்லை மேக்கிங் சார்ஜும் இல்லை அப்படிங்கிறது தான் பட் உங்களுக்கு என்னென்னா சில நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜுவல்லரி உங்களுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் கிடையாது அண்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஜுவல்லரிஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் ஏஜிஎஸில் ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் கிராம்ஸ் ஃபோர் ஃபிஃப்டின் மில்லிகிராம்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி போட்டிருக்காங்க வேஸ்டேஜ் உங்களுக்கு கிடையாது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபீஸ்க்கானது சின்ன பொண்ணுங்களுக்கானது லேடிஸ்க்கானது அந்த மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் கிராம்ஸ் செவன் கிராம்ஸ் அந்த மாதிரி ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இது ஃபோர் கிராம்ஸ்லேயும் இருக்குது ஃபோர் கிராம்ஸ் மேக்கிங் சார்ஜ் வந்து டூ ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே இதுவுமே ஃபோர் கிராம்ஸ் தான் உங்களுக்கு வெயிட்டு ஃபோர் கிராம்ஸ் டூ செவன்டீன் மில்லிகிராம்ஸ் வருது மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க இதுவுமே உங்களுக்கு எல்லாமே அரை பவுண்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியே கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம கனெக்டடாக இருக்கலாம் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் நம்புகிறேன் அண்ட் உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாமே நான் கண்டிப்பாக பார்த்துட்டு அது பெஸ்ட் என்னென்ன பண்ண முடிகிற அளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச ஒரு லைக்கும் கொடுங்க அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரேஸ்லெட் ஒரு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் கிராம்ஸ் எயிட் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் இதுவுமே உங்களுக்கு இப்போ பெரிய பார்வையாக இருக்கிறதுமே அஞ்சு கிராமில் இருக்குது உங்களுக்கு ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அஞ்சு கிராம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரு பார்வையாக இருக்குது ஆறு கிராம் இது முக்கால் பவுன் வருது ஆறு கிராம்னா உங்களுக்கு பாருங்கள் பரவாயில்ல முக்கால் பவுன் ஒரு பவுன் குள்ளாரியே உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசாக நல்லா பார்வையாக தெரியுது இதெல்லாம் அஞ்சு கிராம் நல்ல பெரிய பெரிய பிரேஸ்லெட்ஸ் மாதிரி இருக்குது எல்லாமே வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஜுவல்லரிஸ் தான் இதெல்லாம் நாலு கிராமுக்கே பாருங்கள் நல்லா பெருசாக பார்வையாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்லா எவ்வளோ பார்வையாக இருக்குது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த லாக் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சொதுட் உங்களுக்கு நசுங்காத அந்த மாதிரி இது எவ்வளோ கிராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நைன் கிராம்ஸ் நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது ஒன்றரை பவுன் அந்த மாதிரி வருது ஸோ ஜென்ஸுக்கான பிரேஸ்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்லா பெருசாக இருக்கிறதுலேருந்து சின்னதாக இருக்கிற மாதிரியும் நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப செலக்டிவாக இருக்குது எல்லாமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப செலக்டிவான கலெக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப சூப்பவாக இருக்குது எல்லாமே ரொம்ப சூஸியாக இது பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்குது இருக்குது பட் கலெக்ஷன்ஸுன்ற பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையான ஒரு பெரிய பிரேஸ்லெட் ஜென்ட்ஸ்க்கான பிரேஸ்லெட் லேடிஸ்க்கான பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சது அந்த மாதிரி இருக்கிறதும் உங்களுக்கு இருக்குது ஈவன் குழந்தைங்களுக்கு போடுற பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஒன் பை ஒன் காட்டுறேன் இதிலே வந்து உங்களுக்கு வெறும் சிம்பிளாக வெறும் செயின் மட்டும் ரொம்ப கம்மியாக டூ கிராம்ஸில் கூட உங்களுக்கு இதில் வந்துட்டு பிரேஸ்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இதோட இதை உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன் நைன்ட்டி ருப்பீஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட உங்களுக்கு ஜுவல்லரி ப்ரைஸ் வந்துட்டு இங்கே ஷாப்பில் தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கு தான் இதில் வந்துட்டு நம்ம ஓப்பனாக சொல்லிடுறது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த டேக் மட்டும்தான் காட்டுறாங்க அதில் என்ன உள்ளற இருக்கிற உண்மையான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறது இல்லை ஸோ அதுதான் இதுதான் நான் சொல்கிற மாதிரி நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஜுவல்லரிஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த மேக்கிங் சார்ஜும் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது சில இதுக்கு மட்டும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஃபிஃப்டி போடுறாங்க அண்ட் வேஸ்டேஜ் எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மார்க்கெட் ப்ரைஸை விட நைன் எயிட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பிரேஸ்லெட் தான் பேங்கிள்ஸ் கடை பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிற அதாவது பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கிற ப்ரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸ் அதெல்லாம் அவை அவைலபிளாக இருக்குது கொலுசுங்கா அந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் கிண்ணம் சில்வர் பாத்திரங்கள் அந்த மாதிரி இருக்கிறது தட்டு சில்வர் தட்டு சில்வர் கிண்ணங்கள் இந்த மாதிரி சில்வர்லேயே இருக்கிற மாதிரி சாமி சிலை பிளேட்ஸ் டம்ளர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் ரொம்ப செலக்டிவான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமான மாதிரி இல்லை இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பால் பாட்டில் டம்ளர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாமி சலைங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு அவங்களுக்கு கொலுசல் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லை ஃபுல்லாக எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது பாக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ்லையும் ஒவ்வொரு டிசைன்லையும் உங்களுக்கு நிறைய கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வெள்ளி பாத்திரம் அந்த குங்குமச்சிமில் சந்தன கிண்ணம் காமாட்சி விளக்கு அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் தூபம் போடுறது உங்களுக்கு விளக்கு போடுறது குபேரர் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸ் தான் இதில் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுறீங்க சில்வர் ரேட்டு தான் இது ஸோ உங்களுக்கு கோல்டு ரேட் கிடையாது சில்வர் ரேட்டில் போடுற இது தான் இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டென்ட் ஒரு மூக்குத்தி உங்களுக்கு வந்து டைமண்ட் மூக்குத்தி டைமண்ட் பென்டென்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கெட் டாலர் சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறதுல டைமண்ட் கலெக்ஷன்ஸ் டைமண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த ஷாப்ல வந்து ரீவேல்யூ இருக்கு ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இதில் நான் மெயினாக இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இங்கே வந்து உங்களுக்கு டைமண்ட் மூக்குத்தி அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ஆன்டிக் ஜுவல்லரிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் ரொம்ப சிம்பிளாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியும் இருக்குது உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப செலக்டிவான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது டெம்பிள் ஜுவல்லரிஸ்லேருந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மொத்தமாகவே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது நான் உங்களுக்கு இது காட்டுறது ஃபுல்லாக ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் ரெண்டு சேர்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டென் நைன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கம்மி வெயிட்டில் அதிகமான லுக்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும் பட் கம்மி வெயிட்டில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சே பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது கிராண்டாகவும் இருக்குது அந்த முல்லை ஹாரம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலே வந்துட்டு முல்லைப்பூ ஹாரம்னு சொல்லுவாங்க முல்லைப்பூத்தா அந்த மாதிரி இருக்கிற ஹாரம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டிசைன்லேயும் உங்களுக்கு இது இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது அந்த பெரிய ஹாரம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் அது அதுக்கப்புறம் இந்த சின்ன நெக் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை கிராம்னா ஒரு தேர்ட்டி நைன் கிராம்ஸ் அண்ட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் மில்லிகிராம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மாட்டல் வந்து ரெண்டு கிராம்லேருந்து உங்களுக்கு இருக்குது சைட் மாட்டல் மாதிரியும் இருக்குது ஃபுல்லாக காது ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்களே அந்த மாட்டல் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பிளெயினாக இருக்கிற மாதிரி கீழே இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு டிசைன்ஸ் வச்சிருக்க மாதிரி அந்த காது மட்டும் கவர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரம் டூ கிராம்ஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பெரிய பெரிய அந்த அல்லக்காது போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸுமே இருந்தது இதெல்லாம் வந்து அந்த அல்லக்காதுக்கு போடுற டிசைன்ஸ் அந்த மாதிரி என் காதுன்னா சைடு காது சொல்லுவாங்க ஸோ அதில் போடுற மாதிரியான கலர் கலர் கல் வச்ச டைமண்ட் கல் வச்சது மாதிரியான நிறைய இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது ஸோ இதுக்கு வந்து இமிட்டேஷன் ரீசன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இல்லை வந்து சாரீஸ் கலெக்ஷன் சுடி அந்த மாதிரி உங்களுக்கு லெஹெங்காஸ் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு அட் மார்க்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா மேனூஃபேக்சரர் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸும் மேனுஃபேக்சரர் ப்ரைஸும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரியராக இப்போ இருந்து நீங்கள் ஷாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் டைம் கிடைக்கும் ஏன்னா நார்த் சைடில் இருந்து வரதுனால உங்களுக்கு செவன் டு நைன் டேஸ் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால தான் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் இன்னும் வீடியோஸ் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எல்லாமே பார்ப்பேன் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் என்னோடய பெஸ்ட்டில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்கில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் என் மறந்துடாமல் எனக்கு ஒரு லைக் போட்டுடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது இன்னுமே வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்